டிஎன்பிஎஸ்சி பிரிவியஸ் இயர் கொஸ்டின் ஹிஸ்ட்ரி. கீழ்கண்டவில் எந்த ஒரு பண்டிகை சிக்கிம் மாநில பண்டிகையுடன் தொடர்புடையது அப்படின்னா சிவப்பு பந்தா பண்டிகை. யார் புத்த ஜாதக கதைகளையும் பைபிளையும் ஒப்பிட்டு இயேசுவின் வாழ்வினையும் புத்த பற்றிய பற்றிய சம்பவங்களையும் ஆராய்ந்தார் அப்படின்னா மௌரிஸ் விண்டர் நிட்ஸ். யார் புத்த ஜாதக கதைகளையும் பைபிளையும் ஒப்பிட்டு இயேசுவியோட வாழ்வினையும் புத்தர் பற்றிய சம்பவங்களையும் ஆராய்ந்தார் அப்படிங்கிறது வந்து மௌரிஸ் விண்டர் நீட்ஸ் அப்படிங்கிறவர். பிரிட்டிஷ் இந்திய எல்லைக்குள் இந்திய நாகரிகத்தினை கண்டறிய எந்த மொழி அடையாளப்படுத்தப்பட்டது? சமஸ்கிருதம். பிரிட்டிஷ் இந்திய எல்லைக்குள் இந்திய நாகரிகத்தினை கண்டறிய எந்த மொழி அடையாளப்படுத்தப்படுவதுன்னா சமஸ்கிருதம். இந்தியாவின் எந்த தலைவர் மக்கள் மனதில் சமயச்சார்பின்மை என்ற கருத்தினை பதித்தார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. கீழ்கல்வெட்டில் சிந்து சமவெளி பண்பாடு மற்றும் நாகரிக கலப்பரப்பின் அளவு பற்றிய தவறான கூற்று எதுனா கங்கை சமவெளி வராது. கங்கை சமவெளி மட்டும் வராது, சிந்து முழுவதும் தெற்கு பஞ்சாப் பலூசிஸ்தான் இதெல்லாம் வந்து சிந்து சமவெளி பண்பாடு நாகரிக கலப்பரப்பின் அளவுக்குள்ளே வந்துடும், கங்கை சமவெளி மட்டும் வராது. முகமது கவானை பற்றியதில் கீழ்கண்டவில் சரியான கூற்று அப்படின்னா இதில் எல்லாமே. இரண்டாம் அலாவுதீன் அகமது ஷா காலத்தில் முகமது கவான் பிரசித்தி பெற்றவராக இருக்கிறார். ஹுமாயூன் காலத்தில் இவர் முதல் மந்திரியாக இருக்கிறார். முகமது கவான் ஒரு அபாய்க்கி 1481 ஆண்டு சுல்தானால் முகமது கவான் தூக்கிலிடப்படுறாரு. இரண்டாம் அலாவுதீன் அகமது ஷா காலத்தில் முகமது கவான் வந்து முக்கியமானவராக இருக்கிறார். ஹுமாயூன் காலத்தில் இவர் வந்து முதல் மந்திரி. முகமது கவான் ஒரு அபாய்க்கி 1481 ஆண்டு சுல்தானால் முகமது கவான் தூக்கிலிடப்படுறாரு. மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு எது காரணமாக அமையுது அப்படின்னா அசோகரின் அகிம்சை கொள்கை இராணுவத்தை வலுவிழக்க செய்து நிர்வாகம் வலுவிழக்கவும் வலுவிடுது. அசோகரோட அகிம்சை கொள்கை தான் மௌரிய பேரரசோட வீழ்ச்சிக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. தில்மென் என்ற பகுதி பொதுவாக அடையாளம் காணப்படும் இடம் பக்ரைன் தீவு. குப்தர்களை பற்றிய கூற்றுகளில் தவறான வாக்கியம் எதுனா ஹரிசேனர் சந்திரகுப்தரின் முக்கிய அலுவலர் அப்படிங்கிறது தப்பு அப்படிங்கிறாங்க. சந்திரகுப்தரும் ஒரு அரசர் தான். நாணயங்களில் சந்திரகுப்தர் குமாரதேவி உருவங்கள் காணப்படுகிறது. சமுத்திரகுப்தரின் கல்வெட்டு அலகாபாத் அசோகர் தூண் கல்வெட்டில் காணப்படுகிறது. ஈரான் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை பற்றி தெரிவிக்குது அப்படிங்கிறாங்க. சமுத்திரகுப்தரின் கல்வெட்டு அலகாபாத் அசோகர் தூண் கல்வெட்டில் காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க. பௌத்தம் புகழ் பெறுவதற்கு முக்கிய முதன்மை காரணியாக அமைந்த கருத்து எதுனா அது பெண்களிடமும் அடித்தட்டு மக்களையும் சேர்த்துக்கிட்டது தான் பௌத்தம் புகழ் பெற காரணம் அப்படிங்கிறாங்க. கீழதேய வளர்ச்சி என்பதன் கருத்தில் என்னென்னா அன்சேஞ்சிங் சொசைட்டி மாறாத சமூகம் அப்படின்னு பேர். தென்னிந்தியாவில் மராட்டியர் காலத்தில் கிராமத்தினை பாதுகாப்பது யார் பொறுப்பு? பட்டீல். தென்னிந்தியாவில் மராத்தியர் காலத்தில் கிராமத்தினை இப்போ யார் பாதுகாத்தாங்கன்னா பட்டீல் அப்படிங்கிறவங்க. சரியானது எது அப்படின்னா மூணு மட்டும் சரியானது. அடோனியா கேப்ரல் அக்பரை சூரத்தில் சந்திக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் கரெக்டு. இந்திய அரசியலமைப்பில் சமயசார்பற்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன அப்படின்னா அரசு அனைத்து மதங்களை காக்கின்றது, எந்த அரசும் எந்த மதத்தையும் தனியாக உயர்த்தக்கூடாது அதுவும் கரெக்டு. சமயசார்பற்ற என்ற சொல் அரசியலமைப்பின் அடிப்படையாகும் அதுவும் கரெக்டு. அரசு அனைத்து மதங்களையும் புறக்கணிக்கிறதுங்கிறது மட்டும் தப்பு, அரசு அனைத்து மதங்களையும் ஆதரிக்கிறது. இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் யாருன்னா முகமது பின் காசிம். புத்த சமயத்தில் வினயபிடக கோட்பாட்டின் உள்பொருள் என்னென்னா டிசிப்ளின் ஒழுக்கம் அப்படிங்கிறது. ஆமுக்த மல்யதா என்ற நூலை எழுதியவர் யாருன்னா கிருஷ்ண தேவராயர். கீழ்கண்டவில் எந்த ஒரு பண்டிகை சிக்கிம் மாநில பண்டிகையுடன் தொடர்புடையதுன்னா சிவப்பு பந்தா பண்டிகை அப்படிங்கிறது.